படத்துல ஒரு பட்டாளமே நடிக்க போகுது. பட்டாளம்னே ஒரு படம் வந்துச்சு, பட்டாளம்னு படம் வந்துச்சு, ஆனா அதுல கூட இப்படிப்பட்ட ஒரு பட்டாளம்லாம் வந்து நடிக்கல. ஓகேவா, இது வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாளம் நடிக்க போகுது. ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாளம், ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். அதுவும் பெரிய பெரிய ஹீரோஸ் இவங்க எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க யூத் ஹீரோஸ்ல வந்து நிறைய ஹீரோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க, பட் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வந்து ஆர்யா, கார்த்தி, ஜீவா, விஜயமணி வந்து ஜீனியஸ் நான் ஒத்துக்கிறேன். இவங்க எல்லாருமே சேர்ந்து கார்த்தியும் பிணைஞ்சிருக்காரு அந்த குரூப்ல. ஓகேவா, கார்த்தி வந்து மத்த நாலு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து முன்னாடியே தெரியும் இல்லையா. இப்ப இதுல புதுசா ஆட் ஆயிருக்கிறது யாருன்னு பாத்தோம்னா, நம்ம சூர்யாவோட தம்பி, செல்ல தம்பி கார்த்தி வந்து ஆட் ஆயிருக்காரு. ஓகேவா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்க போறாங்களா, அதுவும் வந்து அது விஷாலோட தலைமையிலதான் நடக்க போதா. என்ன காஸ்க்காக எடுக்கறாங்க அப்படின்னா, நடிகர் சங்கம் இருக்குல்ல, நடிகர் சங்கம் வந்து அவங்களுக்காக ஸ்பான்சர் பண்ற மாதிரி எடுக்கறாங்க இந்த படத்தை. இந்த படத்துல வர ஃபுல் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் எல்லாமே வசூலாகுது எல்லாமே வந்து நடிகர் சங்கம்க்கு தான் வந்து கொடுத்துட போறாங்களா. சூப்பர்.